பார்வதி, காலையில சாப்பிட்ட உடனே மாத்திரை சாப்பிட்டியா? பார்வதி, மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். பார்வதி, நான் தான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டேனே, அப்புறம் ஏன் நடந்ததையே நினைச்சிட்டே இருக்க? உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து ஒண்ணு சாதாரண விஷயம் இல்லையம்மா. எல்லாம் சரியா போச்சுன்னு மறந்து போறதுக்கு நீங்க செஞ்ச புண்ணியம் தான் உங்களை காப்பாத்திருக்குமா. இந்த கையால நான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குமா. உங்களுக்கு இப்படி நடந்தது என்னால ஏத்துக்கவே முடியல. உன் கையால பால கொடுத்த விஷயத்தை நினைச்சு நீ இப்படி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல பார்வதி. ஒருவேளை தெரிஞ்சே உன் கையால நீ விஷத்தை கொடுத்தா கூட நான் சந்தோஷமா குடிப்பேன். ஐயோ அம்மா, என்னமா சொல்றீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நீ விஷத்தை கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அருண், சொல்லு ப்ரோ. மனஜாச்சித்தி எங்க? ஆளை காணோம். தெரியலையே ப்ரோ. சித்திய கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஆமா ப்ரோ, சித்திய விசாரிக்கணும்னு நானே சொல்லணும்னு நினைச்சேன். இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க ரூம்ல தான் ப்ரோ இருப்பாங்க. வாங்க மேல போய் பார்ப்போம். சரி வா ப்ரோ, அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம். அம்மா, நாங்க ரூம்ல இருக்கோம், வா போலாம் ப்ரோ. எப்படியாவது இந்த அகிலா செத்துருவா. தூக்கி போட்டுட்டு அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆகலான்னு பார்த்தா இந்த வீட்டு ஆளை விட மாட்டாளங்களா? இந்த அரசியல்வாதிங்க வருஷா வருஷம் போய் புதுசா ரத்த ஏத்திக்கிற மாதிரி இவ்வளவு ஏதாவது பண்ணிக்கிறாளா? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா? இவளை எப்படிதான் கொல்றது? இவளை கொன்னாதானே நான் அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆக முடியும். எப்படிதான் கொல்றது இவளை? இந்த வீட்ல இதே மாதிரி ரெண்டாவது இடத்துல என்னால இருக்க முடியாது. ஏதாவது பண்ணணுமே. இவனுங்க எதுக்கு வந்திருக்கானுங்க? ஒருவேளை நான் தான் விஷம் வச்சேன்னு கரெக்டா மோப்பம் பிடிச்சி வந்துட்டானுங்களோ. வரட்டும், சமாளிப்போம். பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. ஆதி, என்ன அக்காவை நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்களா? சரி, இப்ப என்ன, எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் என்ன முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? பார்வதி அம்மா கொடுத்த பால்ல விஷம் கலந்தது நீங்க தானே? ஐயோ, பார்த்த மாதிரி கரெக்டா கேக்குறான். என்ன சித்தி முழிக்கிறீங்க, பதில் சொல்லுங்க. பால்ல விஷத்தை கலந்தது நீங்க தானே? நல்லா கேக்குறடா, நல்ல கேள்வி கேக்குற. இல்ல அண்ணன் தம்பி என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல எந்த கிட்டது நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா இருப்பனா? யோசிக்காம நேரா என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஆதி, அக்காவுக்கு பால நானா கொண்டு போய் கொடுத்தேன்? ஊ பொண்ணட்டி தானே கொண்டு போய் கொடுத்தா? அப்ப உன் அண்ணிக்கிட்ட போய் விசாரணை கமிஷன் வைக்க வேண்டியதானே? என்கிட்ட வந்து ஏன் கேள்வி கேக்குற? நீ உன் பொண்ணட்டி கேட்க வேண்டியதானே? சாம்பர்த்தியமா பேசுறதா நினைக்காதீங்க. பார்வதியை பத்தி முதல்ல தப்பா பேசுறது நிறுத்துங்க. நான் கன்ஃபார்மா சொல்றேன், அம்மா கொடுத்த பால்ல விஷத்தை கலந்தது நீங்க தான். உங்களை தவிர இப்படி ஒரு கொடுமைய இந்த வீட்டுல
யாருமே செய்ய துணிய மாட்டாங்க. எதுக்காக பண்ணீங்க, யாருக்காக பண்ணீங்க சொல்லுங்க சித்தி. பதில் சொல்லுங்கன்றல்ல, உங்களை தானே கேக்குற சொல்லுங்க. டேய் என்னடா நீங்க மாத்தி மாத்தி எம்எல்ஏ பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, நான் தான் பால்ல விஷத்தை கலந்தேன்னு இவ்ளோ கன்ஃபார்மா சொல்றீங்கல்ல, நான் விஷம் கலந்ததுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கே, ஆதாரம் இருக்கே. நீங்க தான் பால்ல விஷத்தை கலந்தீங்கன்னு ஃபுல் எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. எவிடன்ஸ் இருக்கா? அருண், நம்ம வீட்ல டாக்குமெண்ட்ஸ் காணாம போனதுக்கு அப்புறம் வீடு முழுக்க சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதனால நம்ம அதுல நேத்து என்ன நடந்ததுன்னு ஈஸியா பாத்துடலாம். அதை வச்சு பால்ல விஷத்தை கலந்தது யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அருண் சொல்லு, போய் லேப்டாப்பும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு ஹார்ட் டிஸ்க்கு கொண்டு வா. எங்க போறீங்க? அங்க உட்கார போறேன். பெரிய போலீஸ் கேள்வி கேட்க. அருண் ப்ரோ, நேத்து ஃபுட்டேஜ் செக் பண்ணு. சரி ப்ரோ. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா ஃபுட்டேஜுமே டெலீட் ஆயிருக்கு ப்ரோ. ஆதாரத்தை காட்டுங்கன்னா நீங்க அதைத்தான் தூக்கிட்டு ஓடி வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதுக்குதான் முன்னாடியே எல்லாத்தையும் டெலீட் பண்ணி வச்சாச்சு. குழந்தை பசங்கடா நீங்க. சித்தி என்ன ரொம்ப உஷாரா இருக்கீங்களோ? நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுவோம். ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டீங்கல்ல. உண்மை சொல்லுங்க சித்தி, நீங்க தான் டெலீட் பண்ணது? ஆமா, எல்லா பழியும் தூக்கி என் மேலயே போடுங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? முதல்ல நான் தான் பால்ல விஷத்தை கலந்தேன்னு சொன்னீங்க. சரி, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொன்னா அதை நான் தான் அழிச்சேன் சொல்றீங்க. இன்னும் என்னலாம் பழிபட காத்திருக்கீங்க? வாடா இப்படி வா, இப்படி இங்க பாராதி. அவனை விட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா? ஏன் ஆதி, நீ அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசினதுல இருந்து நான் அந்த நந்தினி பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறதே இல்ல. நான் எப்பவுமே இந்த வீட்டுக்கு உண்மையா, அக்காவுக்கு உண்மையா நல்லவளாதான் இருக்கேன். நீங்க தான் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க. என் மேல பழி போட எப்படி உங்களுக்கு மனசு வருது? உங்களுக்கு சுடுங்க ப்ரோ. யோசிக்காத ப்ரோ, சுட்டு ப்ரோ, மத்தது பாத்துக்கலாம். சித்தி, எங்க அம்மாக்கு விஷம் கொடுத்து கொள்ள நினைச்ச உங்களை சுட்டு தள்ள எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுது. நீங்க என்னதான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களை மாதிரி நானும் மாற விரும்பல. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எனக்கு சித்தியா போயிட்டீங்க. எப்படியாவது ஒரு நாளாவது உங்களுக்கு திருத்திர முடியாதான்னு நான் பார்வதி அருண்லாம் போராடிட்டு இருக்கோம். ஆனா நீங்க
திருந்தாம இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதே நீ வீணா என் மேல பழி போட்டு இருக்க. இப்பவும் சொல்றேன், நான் தான் விஷம் கலந்துன்னு நீ இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றல்ல. சரி, ஆதாரத்தை காட்டு. இந்த துப்பாக்கியால நீ என்ன என்ன சுடுறது? என்ன நானே சுட்டுக்கிறேன். இப்ப எங்க கிட்ட உங்களுக்கு எதிரான ஆதாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா இதை நீங்க தான் பண்ணீங்கன்னு என் புத்திக்கு நல்லாவே தெரியும். அதை விட உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு தடவை பார்வதிக்கோ அம்மாவுக்கோ இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்க, நான் பேச மாட்டேன். புரியும் நினைக்கிறேன். அம்மா, என்னம்மா இங்க நின்றுட்டு இருக்கீங்க? என்ன, ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, ஏதாவது விஷயம் பேசணுமா? ஆமாம்மா. அம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனைம்மா. அப்படி என்ன ரொம்ப முக்கியமான பிரச்சனை? அது எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா, ஆனா சொல்லாம இருக்க முடியல. இனிமே நீங்க வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுமா. அம்மா, எதுக்கு நாங்க சொல்றோம்னா, உங்களுக்கு எதிரிங்க வெளியில மட்டும் இல்லம்மா, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கம்மா. அதுவும் உங்களுக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு இருக்காங்கம்மா. ஆமாம்மா, நாங்க சொல்றதை நீங்க சாதாரணமா எடுத்துக் கூடாது. அது மட்டும் இல்லாம ஆதி, நீங்க யார சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் குடிக்கிற பால்ல விஷத்தை கலக்கிற அளவுக்கு தப்பான ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்காங்கன்னா அது வனஜாதான் எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா, எல்லாம் தெரிஞ்சு எப்படி எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கீங்க? தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே தெரியணும்மா. அருண், வனஜாவை தண்டிக்கணும்னா அவளை வீட்டை விட்டே வெளியில அனுப்பணும். அப்படி நம்ம வனஜாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னா அது வனஜாக்கு மட்டும் தண்டனை கிடையாது, நம்ம குடும்பத்துக்கும் கொடுக்கிற தண்டனையாத்தான் இருக்கும். என்ன ப்ரோ இப்படி சொல்றாங்க? என்னம்மா சொல்றீங்க? தப்புக்கு தண்டனை கொடுக்கலனா அது இன்னொரு தப்பு பண்றதுக்கு அனுமதி கொடுக்கற மாதிரி ஆயிடுமா? சித்தி இப்ப பண்ணிருக்கிற தப்புக்கு மன்னிப்பு கிடையாதுமா? அவங்களெல்லாம் அப்படியே உயிரோட. சாரிமா. உங்க கோபம் நியாயமானதுதான், ஆனா வனஜா விஷயத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். இப்போ நமக்கு அவ மேல சந்தேகமே வரலன்னு நினைச்சு அவ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டேதான் வருவா. எனக்கு நிச்சயமா கான்பிடன்ஸ் இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம கிட்ட கையும் களவுமா அவ மாட்டுவா. அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல எப்போ பூகம்பம் வெடிக்கும், நம்ம குடும்பத்தோட மரியாதையும் கௌரவத்தையும் எப்போ ஏலம் போடலாம், ஆதிக்கடவுர் பரம்பரையோட பேருக்கும் புகழுக்கும் எப்போ களங்கத்தை உண்டாக்கலான்னு நாகபுரி வம்சமும் நமக்கு எதிராக இருக்கிற சில ஜமீன்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வனஜாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா காத்துட்டு இருக்கிற நம்ம எதிரிங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு பாப்பாங்க.
அதுக்கு நாம ஏன் வழி கொடுக்கணும்? யூ நோ வாட், வனஜாவ நீங்க ரெண்டு பேரும் தனி மனுஷியா மட்டும் பாக்குறீங்க. நான் அவளை இந்த குடும்பத்துல ஒருத்தியா தான் பாக்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா. அதுக்காக இந்த விஷயத்தை கண்டுக்காம விட்டுற முடியுமா? இது முதல் தடவை இல்லல்லமா, ரெண்டாவது தடவைமா. ஏற்கனவே உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்கம்மா. அப்ப மன்னிச்சு விட்டதுனாலதான் இப்ப மறுபடி மறுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாம் மன்னிச்சு விடாதீங்கம்மா, பிளீஸ்மா. வனஜா பண்ண எந்த தப்பையும் நான் மன்னிக்கவும் இல்ல மறக்கவும் இல்ல அருண். நான் பொறுமையா இருக்கேன். சிசுபாலனோட 100 தவறுகளை அந்த கிருஷ்ண பகவான் பொறுத்துக்கிட்டு இருந்த மாதிரி நானும் இப்ப வனஜாவை பொறுத்துக்கிட்டு இருக்கேன். பகவானோட பொறுமைய ஒரு எல்லைக்கு மேல சிசுபாலன் சோதிச்சப்போ சுதர்சன சக்கரத்தை ஏவி விட்டு எப்படி அந்த சிசுபாலனுக்கு அந்த பகவான் ஒரு முடிவு கட்டினாரோ, வனஜாவுக்கு நானும் முடிவு கட்டுவேன். அது வரைக்கும் நாம எல்லாரும் பொறுமையா எதுவும் தெரியாத மாதிரி காமா இருக்கணும். குட் நைட். ஓகே, ஆ நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் சரி, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். நந்தினி, வனஜாக்கு ஃபோன் பண்ணி போன விஷயம் என்னாச்சுன்னு கேளு. இவ ஒருத்தி இன்னும் ஏன் எழவே இல்லைன்னு கேட்பா. ஹலோ, என்ன ஆண்டி? போனவனே குட் நியூஸ் சொல்ல நீங்களே கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், ஃபோன் பண்ணவே இல்ல. அதுக்காக தான் நானே உங்களுக்கு கால் பண்ணேன். போன விஷயம் என்னாச்சு? என்ன ஆச்சு? இங்க ஏதாவது நியூஸ் குட்டா நடந்திருந்தா நானே தான் உனக்கு கால் பண்ணி சொல்லிருப்பேன்ல. வழக்கம் போல பிளான் சொதப்பல் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க ஆண்டி, என்ன நடந்தது? அகிலா உயிர் பொழைச்சிட்டா. நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு பால்ல விஷத்தை கலந்தது பாருதான அவகிட்ட சொல்லி அவளை நம்ப வைக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்ச நந்தினி, ஆனா அவ கடைசியா ஏன் கழுத்துல கைய வச்சுட்டா? ஆண்டி, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்னும் பதறாத, பழக்கம் போல வார்னிங் பண்ணி விட்டுட்டா. சரி சரி, கவலைப்படாத. உன் கழுத்துல கைய வச்ச அந்த அகில அவன சும்மா விட மாட்டேன். ஐயோ நீலாம்பரி, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் இத பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆளே கிடையாது. ஆனா இந்த அகிலாவும் பார்வதியும் இவ்வளவு நம்பிக்கையா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்போடு இருக்கிறத பாக்கும் போதுதான் என் கழுத்தை நெரிச்சே போட்டுக்கலான்னு தோணுது. மனஜா, உன் மேல யாருக்கும் சந்தேகம் வரலையே? அது எப்படி? இந்த வீட்டுலதான் ரெண்டு சிபிஐ ஆபீசர்ஸ் இருக்காங்களே, ஆதியும் அருணும். கரெக்டா மோபம் புடிச்சு நேரா என் ரூமுக்கு வந்து நான் தான் பால்ல விஷத்தை கலந்துன்னு என்னமோ சொல்லி நிரூபிக்க பார்த்தானுங்க. ஆண்டி, அப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? என்ன கண்டுபிடிக்க அவனுங்க பாட்டம் வந்தாலும் நடக்காது. கடைசி வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ், ஆதாரம், அது இதுன்னு என் மேல பழிய போடதான் பார்த்தானுங்க. அதெல்லாம் தான் நீ சாமர்த்தியமா டெலீட் பண்ணிருப்பியே. ஆமா நிலம்பரி, அதேதான். அதை விடு, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் போட்ட பிளான் தான் சொதப்பிடுச்சு. ஆனா நீங்களாவது சரியா பிளான் போட்டு அகிலா பார்வதி இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை உடனே தூக்குங்க. சரிங்க ஆண்டி, கண்டிப்பா அவங்கள தூக்கிடலாம். நந்தினி, வனஜா போட்ட பிளான்ல இருந்து அந்த அகிலாண்டேஸ்வரி தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த நீலாம்பரி போட்ட பிளான்ல இருந்து அந்த பார்வதி தப்பிக்கவே கூடாது. ஜமீன் கூட்டமைப்பு தலைவி பதவிய அந்த பார்வதி கிட்ட இருந்து நம்ம பறிச்சே ஆகணும். அகில கிட்ட போட்ட சவால்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆமாத்த,
இப்போதைக்கு நம்ம அதுக்கான வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரி கதையும் முடிப்போம். நீ வேலாயுதத்துக்கு கால் பண்ணி நம்ம பிளான சொல்ல.